வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரோஸ்குட்டி. இன்றைக்கி நம்மளோட புது வெஹிக்கிளுக்கு ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ கொண்டு வந்து விட்டுட்டோம், ஏன்னா வண்டி வந்து அதிக லோடு வந்து ஏற்றணும். ஸோ அதுக்காக விட்டுருக்கோம். நானும் யூடியூப்பில் வந்து நிறைய தேடி இந்த ஸ்ப்ரிங் ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு, யாருமே கரெக்டாக வீடியோ போடலை, ஸ்ப்ரிங் ஒர்க்கை பற்றி யாருமே கரெக்டாக சொல்லலை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வீலை கழட்டிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இப்போ வர்ற டாடா ஏசிலாம் மொத்தம் பின்னாடி பார்த்தீங்கன்னா 5 பிளேட்டும், முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 2 பிளேட்டும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அவங்களோட பே லோடு பார்த்தீங்கன்னா 750, அதாவது ஒரு டன்னுக்கு குறைவாக தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்படிலாம் நம்ம ஏற்றினோம்னா நம்ம சம்பாதிக்க முடியாது. ஸோ அதை மட்டுமே நம்ம பண்ணிகிட்ருந்தா, அதுக்காகத்தான் நம்ம வந்து அடிஷ்னலாக இந்த ஸ்ப்ரிங்கு போட்டுட்டு, இந்த பார்த்துங்க இதுதான் ஸ்ப்ரிங்கு புதுசாக வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ மணிபால்னு சொல்லி ஒரு பிராண்டு தான் அவங்க வந்து போடுறாங்க. ஸோ அது ரொம்ப ஸ்ப்ரிங்கில் வந்து மணிபால் கேட்டு வாங்கி போடுங்க, வேறு எந்த பிராண்டும் வாங்கி போடுறாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ நம்மளோட இதை நம்ம வந்து ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்கோம், நம்மளோட இதை பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம அதில் சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வீலை கழட்டிட்டாங்க. ஸோ வீலை கழட்டிட்டு இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஒர்க் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த ஸ்ப்ரிங் ஒர்க் எதுக்கு பண்ணுறாங்கன்னு, அதான் சொல்லலை, 2 டன் வரைக்கும் நம்ம வந்து லோடு ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்ப்ரிங் ஒர்க் பண்ணுறோமே நம்ம. ஸோ ஸ்ப்ரிங் ஒர்க் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு தான் வந்து அதிக லோடு பண்ண, இந்த இவர் தான் பண்ணி கொடுக்குறாப்புல. ஸோ இந்த பாருங்கள் போட்டிருக்கு, முத்துமாரியம்மன் ஸ்ப்ரிங் ஒர்க்கிங் போட்டிருக்கா, இவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்குது, வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கிங்க நீங்கள். ஸோ இதுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்பீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 2 இருந்துச்சா நம்ம 4 ஆக்குறோம், அதே மாதிரி பேக்கில் வந்து 5 இருந்துச்சா நம்ம இதோட எக்ஸ்ட்ரா 3 போட்டு 8 ஆக்குறோம். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா பின்னாடி 8, முன்னாடி வந்து 4 இருக்குது. ஸோ இந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து எவ்வளோ காஸ்ட்டு பண்ணோம்னா வெறும் 8500 ரூபா, 9000 ரூபா சொன்னாப்புல நம்ம குறைச்சி 8500 ரூபா. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து கம்மியாகவும் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த பிளேட்டு வந்து ஒரு பிளேட்டு பார்த்தீங்கன்னா 600 ரூபா அந்த பிளேட்டு. ஸோ அந்த பிளேட்டை வந்து 400 ரூபாய்க்கும் பிளேட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளேட்டை போட்டு விட்ருவாங்க, நம்ம ஏமாந்து போயிடுவோம். மணிபால்ன்ற பிராண்டை வாங்கி போடுங்க, அதுதான் பெஸ்ட்டு, அது மட்டும்தான் வாங்கி போடணும், வேறு எதையும் வாங்கி போட்டுறாதீங்க, நம்ம ஏமாந்துருவோம். அப்புறம் சீக்கிரமே வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து போயிடும். அப்புறம் திருப்பி நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங் அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ நம்மளுக்கு எது பெஸ்ட்டுன்றதை பார்த்து போடுறது தான் நம்ம வீடியோ. ஸோ இது மாதிரி யாருமே யூடியூப்பில் போடவே இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் அந்த வீடியோவே வந்து நான் மேக் பண்ணி நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பயனுள்ளதாக இருக்கும், டாடா ஏசி வச்சுருக்காங்க அத்தனை பேருக்கு சொல்கிறேன். ஸோ இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், இதை வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ பார்த்தீங்களா கழட்டிட்டாங்க அந்த ஸ்ப்ரிங்கை, கழட்டிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து அந்த டெம்பருக்காக வந்து நம்மளுக்கு வந்து அடிக்கிறாங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து அதை பிரிச்சுட்டு கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து டெம்பர் அடிக்கணும். ஸோ கரெக்டாக அடிக்கலை அப்படின்னா அது நம்ம எவ்வளோ இது போட்டாலும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ நல்லா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள்ட்ட மட்டும் அடிங்க, சும்மா புதுசாக பண்ணி கொடுக்குறவங்கள்ட்ட பண்ணாதீங்க, நம்ம வேஸ்ட்டு. இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டு பண்ணுறாப்புல. ஸோ அதனாடி தான் நம்ம இவள்கிட்ட விட்டுருக்கோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வண்டி அடிக்கிறாப்புல, 3 வண்டி 4 வண்டி அடித்து போகிறாப்புல. ஸோ அப்படி அடித்தா பாருங்கள், ஒரு நாளைக்கு அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எம்எல்ஏ 1 லட்சம் ரூபா சம்பாதத்தை அசால்ட்டாக சம்பாதிக்கிறப்பில்ல, பொருள் வந்து காஸ்ட்டு. ஸோ ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ்.